அடுத்தது வந்து மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் எப்போ பார்த்தாலும் சதா உத்தியோகபரன் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க. இந்த மாதம் அப்படி இருக்கும். உங்களுடைய அறிவு தனத்தில் தனவரவு போதுமான அளவு இருக்கும். எப்பயாவது இது ஒரு ஒரு இடம் விற்கலை அல்லது இந்த மூலியமாக பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணம்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சகாயம் ஆறாருக்கெலாம் சகாயம் பண்ணினீங்கன்னா அவங்கெல்லாம் இப்போ பணத்தை உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு நேரம். சுகஸ்தானம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, உடம்பு விஷயத்தில் ரொம்ப கவனமான தாய்க்கு உடல் உபாதைகள் அந்த மாதிரி தாயை சார்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்குது, அதனால் உடல் தொந்தரவுகள் ஏற்படும். அடுத்தது அறிவில் ராகு இருக்கனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு புதிய முயற்சி, சும்மாவே இருக்க மாட்டேங்க, எதையாவது ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டம் தகப்பன் பலியும் சத்ருவாக இருக்கும். அவங்க மூலிமா எந்த ஒரு யோசனை வந்தாலும் அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது, அதை செஞ்சு தேவையில்லாமல் குழப்பத்தில் மாட்டிக்கூடாது. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை மனப்பான்மை இருக்கும், யாரையாச்சும் திட்டலாமா, இப்போ உங்ககிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட ஒரு சகஜமாக நடந்துக்க மாட்டீங்க, ஒய்ஃபுக்கிட்ட சகஜமாக நடந்துக்க மாட்டீங்க, அந்த மாதிரி தேவையில்லாமல் எதிர்ப்பு பிரச்சனைகள் இப்போ வரும். அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு உண்டானது என்னென்னா முருக வழிபாடு பண்ணினா அது வந்து நன்மையாக இருக்கும். ஆஞ்சநேயரும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆயில் சாணம் கூட வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகணும், எச்சரிக்கையான காலகட்டம் இது. ஏன்னா டூ வீலர்லலாம் போகலையோ, காரில் போகலையோ, விமானத்தில் இந்த மாதிரிலாம் போகலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். குறிப்பாக சனிக்கிழமை நாள் பிரயாணத்தை வந்து தவிர்க்கணும், செவ்வாய்க்கிழமை பிரயாணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தகப்பன் வழி சொந்தங்களால் எதிர்ப்பு பிரச்சனைகள் வரும். தொழில் நிலைகளில் பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுற மாதிரி கூட ஒரு சூழல் வரலாம், கூட மனைவியும் கூட நீங்கள் அழைச்சிட்டு போகிற மாதிரி கூட ஒரு சூழல் ஏற்படுத்தும். அடுத்து லாபம் வந்து நீங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணாலும் லாபம் சொற்பமானது தான் இருக்கும் இந்த மாதம். விரயம் வந்து பார்த்திங்கன்னா விரயம் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ எல்லாமே முதலீடு பண்ணுறீங்க, அந்த விரயம் நாளைக்கு வந்து உங்களுக்கு பணமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விரயம் வீண் போகாது, விரயம் வந்து பிரயோஜனமாக இருக்கும். உங்களுக்கு வந்து 8ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் நன்மையான நாட்கள் தேதிகள். நாட்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும் நன்மையான நாள், நன்மையான பலன் செய்யும். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறந்தது. பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு பண்ணிங்கன்னா